இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள், 1-6 முடிய. இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து, பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே தன்னார்வ தொண்டர்களின் பாதுகாவலர் புனித பியோவை நாம் நினைவு கூறுகிறோம். இவர் கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாரைப் போல எண்ணற்ற புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான புனிதர். இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சில நாட்களில் இயேசுவினுடைய அந்த 5 காயங்களை தன்னுடைய உடலிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை பெற்றிருந்தார். அந்த 5 காயத்தின் வேதனைகளையும் 50 ஆண்டுகள் தாங்கி வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த புனிதர் பியோ அவர்கள் திருப்பலியை குறித்து சொல்லுகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றதோ அப்பொழுது எண்ணற்ற வானதூதர்கள் அந்த பலிபீடத்தை சுற்றி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அன்னை மரியாள் கூட அந்த பலிபீடத்தின் முன்பாய் முழந்தால் படியிட்டு மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லுகிறார். திருப்பலி என்பது இப்படியாக வானதூதர்களும் புனிதர்களும் அன்னை மரியாளும் ஒன்று கூடி இணைந்து நம்மத்தில் பிரசன்னமாய் வரக்கூடிய ஒரு நேரம். எனவேதான் நான் உங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த புனிதர் பியோ இயேசுவினுடைய அந்த 5 காயங்களையும் அந்த வேதனைகளையெல்லாம் அனுபவித்தவர். இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த புனிதர் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மை காண செய்வார். இவரிடத்திலே ஆற்றல் உண்டு, இவரிடத்திலே வல்லமை உண்டு. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் அதைத்தான் வாசிக்க கேட்டோம். பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளையெல்லாம் போக்கவும் வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த திரு தூதர்களிடத்துல இயேசுவினுடைய சீடர்களிடத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்தார். என் அன்பிற்குரியவர்களே, இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணிகளை தீர்க்கவும் அந்த திரு தூதர்களை இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்தது போல, இதோ இந்த பியோவை நம்மத்தில் ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்தாமே இந்த நாளில நம் பிணிகளை எல்லாம் போக்கும்படியாய் இறைவனுடைய ஆற்றலை நமக்கு கொடுப்பார். அந்த வல்லமையை அதிகாரத்தினால் அற்புதங்களை செய்து கொடுப்பார். என் அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக
நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீடர்களாய் இருக்கின்றோம், ஆண்டவருடைய உறவினர்களாய் இருக்கின்றோம். அதைத்தான் நாம் நேற்றைய நாளிலே நற்செய்தியாய் வாசிக்க கேட்டோம். யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வியை எழுப்பி சொல்லுகிறார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்களே உறவினர்கள். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது, அதை செயல்படுத்தினால் நாம் ஆண்டவருக்கு உறவினர்களாய் தாயும் சகோதர சகோதரிகளுமாய் இருக்க முடியும். இன்னும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இப்படியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவராய் மதிப்பு மிக்கவராய் உயர்த்தி இருக்கிறார். பின்பு ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? பின்பு ஏன் இப்படி பாவத்தில் அடிமையாய் வீழ்ந்து கிடக்கிறீர்கள்? எழுந்து நடங்கள், இயேசு உங்களோடு இருக்கின்றார். என் ஆண்டவர் உங்களை தேற்றுவார், பயப்படாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னும் மேலாக திருமுழுக்கின் வழியாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளையெல்லாம் போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் இதோ நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உடல் நலம் குன்றியோர்களின் பிணிகளை தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அனுப்பியிருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள். அவர்கள் தலையிலே கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் நலம் பெறுவார்கள். ஏனென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திரு தூதர்கள் ஊர் ஊராய் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை எல்லாம் குணமாக்கியது போல, இதோ இந்த நாளிலே நாமும் நற்செய்தி அறிவிப்போம். நம்முடைய செயல்களின் வழியாய் நோய்களை குணமாக்கும் ஆற்றல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காய் நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நாம் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். உணவு, பணம், பாதுகாப்பு என்று இதில் முடங்கி போய்விடாமல் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துங்கள். ஒப்பற்ற செல்வமாயான ஆண்டவர், வல்லமை நிறைந்த தெய்வம் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் இதோ உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் திரு தூதர்களுக்கு அளித்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து எங்களோடு பேசி எங்கள் பிணிகளை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. புனிதர் பியோவின் வழியாக இந்த நாளிலே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. ஆண்டவரே, உடல் நலம் குன்றியோரின் மீது திரு தூதர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, நீர்தாமே உடல் நலம் குன்றிய ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே உம்முடைய திரு கரத்தினால் தொடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் நீர் ஒருவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். கண்ணீரோடும் வேதனையோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அமைதியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களிலே உம்முடைய அன்பு ஆட்சி செய்வதாக.
ஆண்டவரே எளிமையாக நாங்கள் வாழும்படியாய் உம்மையே எங்கள் ஆறுதலாய் எங்கள் துணையாய் கொண்டு வாழும்படியாய் உம்மையே நம்பி நாங்கள் வாழும்படியாய் எங்களை ஆசீர்வதியும். இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாய் அவர்கள் உழைப்பை ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு கைகூடும்படியாய் செய்தருளும். திருமண காரியங்கள் குழந்தை செல்வங்கள் எல்லாவற்றிற்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த நாளிலே அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்ன ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதமாய் நீரே வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.